வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக பணம் கையாடல் செய்த மூவர் கைது. பிப்ரவரி 6 தேதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் அனடாக்கியா நகரின் கல்லறைகள் முழுவதும் நிரம்பின. துருக்கியின் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்னர் சல்மான் ரிலீஃப் மற்றும் ரெட் கிரசன்டின் குழுக்களை சந்தித்தார். ரியாத் போலீசாரால் மீட்கப்பட்ட 2.24 மில்லியன் ரியால் பணம். வர்த்தக நிறுவனத்திற்கு சொந்தமான 2.9 மில்லியன் ரியால் தொகையினை திருடிய சவுதி அரேபிய குடிமகன்கள் மூவரை ரியாத் காவல்துறை கைது செய்துள்ளது. திருடப்பட்ட மொத்த பணத்திலிருந்து சுமார் 5 கோடி ரூபாய் இந்திய மதிப்பிலான பணத்தை சவுதி காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இந்த குற்றத்தை சட்டவிரோதமான முறையில் செய்தவர்கள் ஆள்மாறாட்டம் செய்து இக்குற்றத்தில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் திருடப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்ட வாகனமும் மீட்கப்பட்டுள்ளது. சட்ட நடைமுறைகளை முடித்த பின்னர் குற்றவாளிகள் விசாரணைக்காக நீதிமன்றம் அனுப்பப்பட்டனர். பிப்ரவரி 6 தேதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் தென்கிழக்கு துருக்கியில் உள்ள அனடாக்கியா நகரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தினால் இறந்தவர்களை அடக்கம் செய்ததில் அனடாக்கியா கல்லறைகள் முழுவதும் நிரப்பப்பட்டுள்ளதால் மக்கள் தங்களின் இறந்த உறவினர்களை அடக்கம் செய்ய புதிய புதைக்குழிகளை உருவாக்கி தருமாறு அதிகாரிகளை அவசரமாக வலியுறுத்தி வருகின்றனர். அதிக எண்ணிக்கையிலான மக்களை அடக்கம் செய்ய வெகுஜன புதைக்குழிகள் அனடாக்கியா நகரின் பல்வேறு பகுதிகளில் தோண்டப்பட்டு வருகின்றன என்றும், இறந்தவர்களை அவர்களின் குடும்பத்தினர் அடையாளம் காண்பதற்காக இந்த புதைக்குழிகளுக்கு வரும் அடையாளம் தெரியாத மற்றும் ஆதரவற்ற உடல்களில் இருந்து டிஎன்ஏ மாதிரிகள் சேகரித்து வைக்கப்படுவதாகவும் ஈரோ நியூஸ் தெரிவித்துள்ளது. துருக்கியில் 35,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 1,05,505 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் தயிப் எர்டோகன் தெரிவித்துள்ளார் என்றும், துருக்கியின் அண்டை நாடான சிரியாவில் 3,700 இறப்புகள் பதிவாகியுள்ளன என்றும், மொத்தம் இறந்தவர்களின் எண்ணிக்கை 39,000 உள்ளது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் யூரோ நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. துருக்கி மற்றும் சிரியா நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதில் பங்களிக்கும் கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையமான கேஎஸ் ரிலீஃப் மற்றும் சவுதி ரெட் கிரசன்ட்களின் குழுக்களை துருக்கியின் சுகாதார அமைச்சர் ஃபக்ரெட்டின் கோக்கா துருக்கி மாகாணமான ஹேட்ரேவில் புதன்கிழமை அன்று சந்தித்தார். அப்பொழுது அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர மருத்துவ உதவிகளை வழங்கிட துருக்கி அரசின் கோரிக்கைக்கு சவுதி அரேபியா விரைவாகவும் மற்றும் தொடர்ந்து உதவிகளை அளித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் ஆகியோரின் அரசாங்கத்திற்கு அவர் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். சவுதி அனுப்பிய நிவாரணப் பொருட்கள் அடங்கிய விமானத்தில் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவவும் மற்றும் அவர்களின் துன்பத்தை போக்கவும் பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் அடங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.